தான் நமக்கு கிடைச்ச இஸ்லாத்தை தன்னுடைய சக மனிதனுக்கும் எத்தி வைக்கிறது. அப்படி இருக்கும்போது நாம் அந்த கடமையை தவறு விட்டுக்கிட்டு இருக்கோங்கிறது மிகவும் வருந்தக்கூடிய ஒரு விஷயம்தான். அந்த கட்டளையை நாம் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத கடந்த 14 வருடங்களாக அல்லாஹுவின் அழைப்பு பணியில் தன்னை அர்ப்பணித்து கொண்டவரும் காயல்பட்டினம் தாவா சென்றின் விழுப்புரம் கலையை சார்ந்த அழைப்பாளருமான சகோதரர் அப்துல் கனி அவர்களை அழைப்பு பணியில் நாம் என்ற தலைப்பில் பேச அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வனஸ்தஹீனுஹு வனஸ்தக்ஃபிருஹு நுஹ்மினு பிஹி வன தவக்கல் வாலை வனஊது பில்லாஹி மின் சுரூரியா அன்ஃபுஸினா வ மின் சையாத்தி ஆமாலினா மை யஹ்தி அல்லாஹு ஃபல முஸில்லல உமை யஹ்லிகுல் ஃபல ஹாதியல உனஷ்கது அல்ல இலாஹ இல்லல்லா வஹ்தகுலா ஷரீகல வஷ்கது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மாபாத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடனுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவன் அல்லாஹ்வுடைய திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகிற்கு இறுதியாக வருகை புரிந்த அன்னலம் பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா ரசூலே கரீம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னலாருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம நபித்தோழர்களான சத்திய சகாபாக்கள் மீதும் இத்தூய இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி தங்களுடைய இன்னுயிர்களை நீத்த ஷுஹதாக்கள் மீதும் தாபியின்கள் தபோ தாபின்கள் மீதும் இத்தூய இஸ்லாமிய மார்க்கத்தை உலகமெங்கும் பரப்பை செய்த இமாம்கள் மீதும் குறிப்பாக இங்கே குழுமிருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் அந்த ஏக இறைவன் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக என்று பிரார்த்தித்தவனாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை முதற்கண் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத். அன்பிற்கினிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அழைப்பு பணியில் நாம் என்று சொல்லக்கூடிய இந்த தலைப்பு ஏதோ ஒரு குறித்த நேரத்தில், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், கொடுக்கப்பட்ட நேரத்தில் அல்லது நம்ம எடுத்துக்கொண்ட நேரத்தில் பேசக்கூடிய தலைப்பு அல்ல. இந்த தலைப்பை பொறுத்தவரையில் மணிக்கணக்காக பேசக்கூடிய தலைப்பு. இருந்த போதிலும் கூட எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் வெறும் 20 நிமிடங்கள் தான். எனவே அந்த 20 நிமிடங்களில் என்னால் எந்த அளவுக்கு இந்த அழைப்பு பணி சம்பந்தமான செய்திகளை சொல்ல முடியுமோ இன்ஷா அல்லாஹ் நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அப்படி என்ன செய்தி? சகோதரர் சிராஜுதீன் அவர்கள் கூறியது போன்று ஏறக்குறைய இப்பொழுது 2018 முடிய போகிறது. அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த அழைப்பு பணியை நாம் 15 ஆண்டுகள் நிறைவு செய்ய இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய அருளால் ஏறக்குறைய இந்த 15 ஆண்டுகால நம்முடைய இந்த அழைப்பு பணியில் சமூகத்தில் இந்த மார்க்க பிரச்சாரத்தில் நாம் செய்த பணிகள் என்ன, நாம் எடுத்துக்கொண்ட பொறுப்புகள் என்ன, நமக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நாம் சரியாக செய்திருக்கிறோமா அல்லது அதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கிறதா அல்லது நிறைகள் இருக்கிறதா என்று நாம் சில விஷயங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக அந்த அடிப்படையில் இந்த 15 ஆண்டுகால இந்த அழைப்பு பணியில் நம்மால் எந்த அளவுக்கு இந்த பணிகளை செய்ய முடியுமோ அல்ஹம்துலில்லா அந்த அளவுக்கு நாம் இந்த பணிகளை மேற்கொண்டு செய்திருக்கின்றோம். ஆக அந்த அடிப்படையிலே தான் இந்த தாவா என்று சொல்லக்கூடிய அழைப்பு பணி இருக்கின்றது அல்லவா. இந்த பணியை நாம் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு, குறிப்பாக இஸ்லாத்தை விரும்பக்கூடிய மக்களுக்கு, இஸ்லாத்தை அறிந்து கொள்ளக்கூடிய மக்களுக்கு, இஸ்லாத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டி நாம் இந்த பணிகளை செய்து வருகின்றோம். எப்படி செய்கின்றோம்? எங்களுக்கு குரான் வேண்டும், எங்களுக்கு நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறு வேண்டும், எங்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய கூற்றுகள் வேண்டும், இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்ற செய்திகள் என்று
மக்கள் ஆர்வமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இந்த பணிகளை நாம் கையில் எடுத்தோம். ஆக நாம் மட்டுமே இந்த பணிகளை செய்ய வேண்டுமா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏன் தெரியுமா? இந்த பணி என்பது உங்கள் மீதும் கடமை, உங்களுடைய குடும்பத்தார் மீதும் கடமை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பு மூலமாக, தனிப்பட்ட தாவா சென்டர் மூலமாக இந்த பணி கடமை என்றால் நிச்சயமாக இல்லை. இந்த பணி என்பது கலிமா சொன்ன ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும் இந்த பணி கடமை என்பதை நாம் உணர வேண்டும். ஏன் தெரியுமா? நாம் எல்லாம் இன்றைக்கு முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எதற்காக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்மை இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக ஆக்கியிருக்கின்றான்? காலை பொழுது அடையும் பொழுது அந்த காலை வேலையில் முடிப்பதற்கும், மாலை பொழுது அடையும் பொழுது அந்த மாலை வேலையில் முடிப்பதற்கும், இரவு வந்து விட்டால் சாப்பிட்டு விட்டு தூங்குவதற்கா? அல்ல. இந்த வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ்வுடைய அந்த தீனுல் இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு நம்மை மனிதர்களாக அனுப்பியிருக்கின்றான். இந்த உலகத்தில் எண்ணற்ற ஜீவராசிகள் இருக்கின்றன, எண்ணற்ற ஜீவராசிகள். ஏன் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனிதர்களை ஏன் படைக்க வேண்டும்? ஏன் மனிதர்களை தனியாக மனித இனம் என்று கூற வேண்டும்? மிருகங்களுக்கு ஐந்தறிவு இருக்கிறது, இன்ன பிற ஜீவராசிகளுக்கு ஐந்தறிவு இருக்கிறது. ஏன் டார்வின் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், ஒரு ஆராய்ச்சியாளர் இருந்தார், குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் என்று கூறுகின்றார். ஆனால் அவருடைய தத்துவம் பாதியிலேயே முடிக்கப்பட்டு விட்டது. அவர் என்ன சொன்னார்? குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான், ஆனால் அந்த குரங்கிற்கு ஐந்தறிவு, மனிதனுக்கு ஆறு அறிவு என்று தன்னுடைய தத்துவத்தை முழுமைப்படுத்தாமல் அவர் மரணித்து விட்டார். அந்த தத்துவம் இன்றைய வரையில் எடுபடாமல் போய்விட்டது. காரணம் என்ன? அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அறிவு ஆறு என்பதை கொடுத்திருக்கின்றான். ஆறாவது அறிவு எதற்கு? சிந்திக்கக்கூடிய அறிவு. நன்மை எது, தீமை எது? இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் எந்த அடிப்படையில் வாழுகின்றோம், எதை நாம் மையமாக கருத்தில் கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்லணும் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவு தான் ஆறு. ஆக மிருகங்களுக்கு ஐந்தறிவு என்றால் ஏன் மனிதருக்கு ஆறு அறிவு? சிந்திப்பது, சிந்தித்து உணர்வது, பகுத்தறிவு, பகுத்தறிவது, இதுதான் ஆறாவது அறிவு. இந்த ஆறாவது அறிவு கொடுத்த அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு இன்றைக்கு நாம் எத்தனை பேர் இந்த தாவா என்று சொல்லக்கூடிய அழைப்பு பணி செய்து வருகின்றோம். சலசலப்பு எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. ஆக இந்த அழைப்பு பணி என்பது தனிநபருடைய கடமை அல்ல, ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்துடைய கடமை என்பதை நாம் ஏன் உணரவில்லை? நாம் உணர வேண்டுமா இல்லையா? ஏதோ அல்லாஹ் ரபுல்லா நமக்கு செல்வத்தை கொடுத்து விட்டான், சுகபோகமான வாழ்க்கை கொடுத்து விட்டான், நல்ல ஆடைகளை கொடுத்து விட்டான், இருக்கக்கூடிய இடத்தை கொடுத்து விட்டான், நல்ல வீடு வசதி கொடுத்துட்டா போதுமா? அல்ல. அல்லாஹ் குருவான நல்லவா, நீங்கள் கலிமா சொல்லிவிட்டால், வெறும் கலிமா மட்டும் சொல்லிவிட்டால், உங்களுடைய முகங்களை கிழக்கிற்கும் மேற்கும் திருப்பினால் நீங்கள் சொர்க்கம் சென்று விடலாம் நீங்கள் எண்ணுகிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறானா இல்லையா? நீங்க எல்லாம் கலிமா சொல்லிட்டீங்க இல்லையா, சரி நீங்க சொர்க்கம் போயிருவீங்களா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. கலிமா சொன்னா சொர்க்கம் உண்டு, அது நிச்சயம்தான். ஆனால் அந்த கலிமாவுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டோமா? வணங்க தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை நாம் சொல்லுகின்றோம். ஆனால் அந்த செய்தியை பிற மக்களுக்கு நாம் சொன்னோமா என்பதுதான் இந்த அழைப்பு பணி. அப்படி சொல்லவில்லை என்றால் நம்முடைய நிலைமை என்ன தெரியுமா? நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பான், அருமை சகோதரர்களே இங்கே வாங்க கூப்பிடுவான், அழகு வாங்க சர்பதீன் பாய் இங்கே வாங்க, உங்களுடைய அண்டை வீட்டார் ஒருத்தர் இருந்தார், குப்புசாமின்னு ஒருத்தர் இருந்தார், பக்கத்தில் இன்னொருத்தர் இருந்தார், ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார், பக்கத்தில் என்ன பண்ணார், ஒருத்தர் கிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார், முன்னாடி ராமன் ஒருத்தர் இருந்தார், நீ அவருக்கு என்ன பண்ண, என்னுடைய மார்க்கத்தை எடுத்து சொன்னியாப்பா, குரானை கொடுத்தியாப்பா, கேட்பானா இல்லையா? அல்லா அவன் சொல்லுவான், ஏல்லா நம்ம பாய் இருக்காரு இல்லையா, ஒவ்வொரு ரமலான் மாதம் வந்த பிறகு என்ன பண்ணுவார், எனக்கு பிரியாணி கொடுத்துருவாரு, ஒவ்வொரு அஜி பிறகு வந்த பிறகு என்ன பண்ணுவார், எனக்கு ஆடு அறுத்து வீட்டுக்கு கறி கொடுத்துருவாரு, ஆனால் பள்ளிவாசல பாங்க சொல்லுவாங்க, அவர் மட்டும் தான் தொழுவு போவார், என்னை வந்து கூப்பிட மாட்டார், நாளைக்கு எல்லாட்ட குற்றச்சாட்டு வைப்பானா இல்லையா அந்த சகோதரன், அவர் மட்டும் தொப்பி போட்டு ஜிப்பா போட்டு பள்ளிக்கு போனார், அவர் மட்டும் அஞ்சு வேலை பள்ளிக்கு போனார், என்னை கூப்பிடையா இல்லா, அவர் மட்டும் ரமலான் மாதம் முழுக்க குரான் படித்தார், அவர் மட்டும் உன்னை முழுமையாக பின்பற்றினார், என்னை கூப்பிடையா இல்லா, நாளை இந்த குற்றச்சாட்டுக்கு நம்ம இடத்துல என்ன பதில் இருக்கிறது? நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படியும் கூட ஒருவேளை நம்ம என்ன பண்ணுறோம், தாவா பண்ணாலும் சரிதான், அதற்கு என்ன எதிர்ப்பு? நம்முடைய சர்க்கிளில் எதிர்ப்பு, நம்முடைய சுற்றாருடைய எதிர்ப்பு. ஏன்பா போய் அவனுக்கு போய் குரான் கொடுக்குற, நம்ம சமுதாய மக்களே கேட்குறாங்க,
இப்ப குரான் என்பது அல்லாஹ் சொல்றான், 56வது அத்தியாயத்தில் தெளிவா சொல்லி காட்டுறான், இந்த குரான் உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்லூர் என்று வேற இல்ல, தெளிவா இருக்கு. இந்த குரான் முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் மட்டும் அல்ல, ஏறக்குறைய 5230 மதங்கள் இருக்கின்றன இந்த உலகத்தில். நல்லா கவனிக்கணும், 5230 மதங்கள், பிஹெச்டி படங்க நீங்க நல்லா கவனிங்க, 5230 இந்த உலகத்தில் இருக்கு. உலக மக்கள் அனைவரும் ஒரே தாய் தந்தை என்று நம்ம சொல்லுகிறோமா இல்லையா, பிள்ளைன்னு சொல்றோமா இல்லையா, இப்போ ஆதம் ஆதமுடைய மக்கள் சொல்றோமா இல்லையா. அப்ப அந்த ஆதமுடைய மக்களை, வழித்தவறிய மக்களை, பிறப்பால் முஸ்லிம்கள், பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் முஸ்லிம்களாகத்தான் பிறக்கின்றன. அவருடைய வளர்ப்பு தான் இஸ்லாத்தை விட்டு வேறொரு மார்க்கத்தை, வேறொரு மதத்தின் பக்கம் கொண்டு செல்கிறது. அப்ப முஸ்லீம் என்றால் என்ன அர்த்தம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள், யாருக்கு, ஏக இறைவன் படைத்த அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவர்கள் முஸ்லீம்கள். ஆனால் நாம மட்டும் அல்லாஹ் கட்டுப்பட்டு நடக்கிறோமே, நம்முடைய அண்டை வீட்டாரை விட்டுட்டோமே, நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரை விட்டுட்டோமே, நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரிகளை, சகோதரர்களே. ஆக இந்த அழைப்பு பணி என்பது தனிநபருடைய கடமை அல்ல, தனிநபருடைய கடமை அல்ல, மாறாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீம்கள் மீதும் இந்த அழைப்பு பணி கடமை. உலக லெவலில் விட்டுருங்க, நம்ம லெவலில் நம்ம எடுத்துக்கிறோம், நாம நம்முடைய ஊர்களில் நம்முடைய பகுதிகளில் இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு நம்ம அழைப்பு பண்ணி செஞ்சுருக்கிறோம், யாரும் லிஸ்ட்டு கொடுங்க பார்க்கலாம். நான் வந்து இந்த மாதம் 10 பேருக்கு தாவா பண்ணேன், இந்த மாதம் 10 பேர் நான் குரான் கொடுத்தேன், இந்த மாதம் நான் 10 பேருக்கு என்ன பண்ணேன், இஸ்லாத்தை எடுத்து சொன்னேன். அவங்க கேட்குறாங்க கேட்கல அது நமக்கு தேவையில்லை, அது அவருடைய விருப்பம். ஆனால் சொல்ல வேண்டிய கடமை நம்முடைய கடமை இருக்கா இல்லையா. நம்ம என்ன செஞ்சிட்ருக்கிறோம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ வந்தோம், ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ படித்தோம், ஏதோ தூங்கினோம், வீட்டுக்கு போனோம், சாப்பிட்டோம், படுத்து தூங்கியாச்சு, முடிஞ்ச வேலை. அன்பிற்கினிய தாய்மார்களே, சகோதர சகோதரி பெரியவர்களே, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை. சரி, இப்போ நாங்கள் தாவா பண்ணுறோமே, தாவா பண்ணாக்கா சில பேர் தடுக்கிறாங்களே, சில பேர் வேணாங்கிறாங்களே, இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் தாவாவில். நபிமார்களுக்கு வராத சோதனையா, சஹாபாக்களுக்கு வராத சோதனையா, அல்லாஹ் ரபலும் தெளிவாக சொல்லி காட்டுறான். எப்படிப்பட்ட சோதனை தெரியுமா அவங்களுக்கு வந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம மஸ்ஜித் நபவியில் தொழுதுட்டு இருக்கும் போது என்ன பண்ணாங்க, ஒட்டகத்துடைய குடலை கொண்டு மேலே போட்டாங்க. உடனே நம்ம ஃபாத்திமர்கள் ஓடி என்ன பண்ணாங்க, அந்த ஒட்டத்து குடலை என்ன பண்ண நீக்கினாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு சோதனை நமக்கு தெரியலையா. எனவே அன்பிற்கினிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் ஒரு சோதனை அல்ல. அப்படி அவங்க சோதனை நினைச்சிருந்தாங்கன்னு சொன்னாக்கா என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த பண்ணியை நிப்பாட்டிட்டு அழகாக போயிருப்பாங்க. ஏன்னா அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம்னு சொல்லிட்டான், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம்னு சொன்ன பிறகு அவங்க ஏன் என்ன பண்ணணும், பணி செய்யணும், சிந்திச்சு பாருங்க. ஆனால் நமக்கு சொர்க்கம் நிச்சயம், எப்படி தெரியுமா, கலிமா சொன்ன சொர்க்கம் தான் நிச்சயம் தான். ஆனால் அந்த கலிமாவை நம்ம என்ன பண்ணோம், பிற மக்களுக்கு எடுத்து சொன்னோமா. கலிமாவுடைய அர்த்தம் என்னங்க சொல்லுங்க, கலிமாவுடைய அர்த்தம் என்னங்க, வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, தெளிவா சொல்லிட்டோம். தெளிவா சொன்ன பிறகு இந்த கலிமாவை நாம கொண்டு போன, நம்ம கொண்டு போற முறை எப்படி இருக்கு, நமக்குள்ள மட்டும்தான் வச்சுட்டு உட்காந்துருக்கோம். இதல்ல வாழ்க்கை, இதல்ல இஸ்லாம். எனவே இந்த கலிமாவை நம்ம கொண்டு செல்லக்கூடிய முறைகள் இருக்கிறது. எடுத்தங்க ஒருத்தன் பேசுறதெல்லாம் தாவா அழைப்பு பண்ணி இல்லை. இந்த கலிமாவை கொண்டு செல்லக்கூடிய வழிமுறை என்ன தெரியுமா, முதலில் நாம கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்தால் மட்டுமே தான் இந்த கலிமாவை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல முடியும். நீங்க நல்லா விளங்கிடணும். இந்த நிகழ்ச்சி, இந்த ப்ரோக்ராம் தலைப்பு என்ன கொடுத்துருக்குறோம், பெண்களை அடிமைப்படுத்துகிறது இஸ்லாம். யாராவது ஒரு நபராவது எங்கள் வீட்டில் அடிமைனு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம், சொல்லுவாங்க எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, நான் என்ன பண்ண, என் புருஷனை கட்டி என்ன பண்ணுறது, எந்த வித அனுபவம் சுகமும் இல்லை, எதுவுமே வாங்கி தர்றதில்லை, எனக்கு நான் இருக்கிறாரு, நல்ல சாப்பாடு கொடுக்கறதில்ல, நல்ல துணிமணி எடுத்து கொடுக்கறதில்ல, இதை தான் சொல்லிட்டு உட்காந்துருப்போம் கடைசி வரைக்கும். அதேமாரி நம்முடைய சகோதரர்கள் மத்தியில் உன்னை கட்டினா நேராக இருக்கு பாரு, பெரிய தரத்தனை முடிச்சு போச்சுன்னு சொல்லுவோம். இதான் நீங்கள் நடந்துட்டுருக்கு. ஏன் அப்படி சொல்கிறோம், அங்கே இஸ்லாம் இருக்கா, தீனுல் இஸ்லாம் இருக்கு அந்த 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 வீட்டில், மார்க்கம் இல்லைன்னு சொன்னாலே, அந்த களிமா நமக்கு முழுசாக தெரியலன்னு சொன்னாலே கண்டிப்பாக நடக்க தான் செய்யும். களிமாவுடைய அர்த்தம் தெரியாத எந்த வீடு இருக்கிறதோ அந்த வீடு யாருடைய வீடு, ஷைத்தானுடைய வீடு. நல்லா நீங்கள் விளங்கிடுங்க, இது நான் வந்து இட்டுக்கட்டின செய்தி இல்லை, ஹதீஸில் உள்ள செய்தி. எந்த வீட்டில் கலிமாவுடைய வாழ்க்கை இல்லையோ, எந்த வீட்டில் தீனுல் இஸ்லாம் இல்லையோ, அந்த வீட்டில் ஷைத்தான் குடிகொண்டு விட்டான்.
அதே மாதிரி அந்த ஹதீஸ் தொடர்ச்சி வருது. எந்த வீட்டில் பெண்கள் ஹிஜாப் இல்லையோ, நல்லா நீங்க தெரிஞ்சீங்க, எந்த வீட்டில் பெண்கள் ஹிஜாப் இல்லையோ அந்த வீட்டில் வானவர்கள் மலக்குகள் நுழைய மாட்டார்கள். அப்ப இதெல்லாம் இருக்கா இல்லையா? அப்ப நமக்கு யாருடைய உதவி வேணும்? வானவருடைய உதவி வேணும். மலக்குமார்கள் உதவி எல்லாம் நமக்கு அனுப்பி வைக்கிறான். இஸ்லாத்தை வந்து நமக்கு வந்து என்ன பண்ணாங்க, நமக்கு கத்து கொடுத்துட்டு போனாங்களா இல்லையா? யார் வந்து கத்து கொடுத்தா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஜிப்ரீல் ஸலாம் வந்தாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு குர்ஆனை கொடுத்தாங்களா இல்லையா? நாம அதை என்ன பண்றோம், மனசுல நினைச்சு நம்ம நம்ம வந்து நம்முடைய பணிகளை மேற்கொள்றோமா? இல்ல. ஆக இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாம களிமாவோடு வாழ்ந்தால் மட்டுமே தான் இந்த தாவா என்று சொல்லக்கூடிய அழைப்பு பணி செய்ய முடியும். சரி, இப்ப வரக்கூடிய தாவாவுடைய இடையூறுகளுக்கு நம்ம என்ன செய்வது? தாவால இடையூறு கண்டிப்பா வரதான் செய்யும். ஒரு சாரார் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் செய்யக்கூடாது பண்ணுவாங்க. ஒரு சாரார் என்ன பண்ணுவாங்க, எனக்கு என்னன்னு இருப்பாங்க. ஆக இந்த ஒரு சாரா என்ன பண்ண, அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூர அல்லா ரஃபில் சொல்லி காட்டுறான் பாருங்க, ஏழாவது அத்தியாயம் 163 வசனத்தில் தெளிவாக சொல்லி காட்டுறான். இந்த பனூ இஸ்ரவேல் சமுதாய மக்கள் மத்தியில் என்ன பண்ணாங்க, சனிக்கிழமை அவர்களுக்கு ஜிம்மா, சனிக்கிழமை ஜிம்மா. அவருடைய தொழில் என்ன, மீன் பிடிக்கக்கூடிய தொழில். அவங்க என்ன பண்ணாங்க, தொழுகையை விட்டுட்டு மீன் பிடிக்கிறதுக்கு போகிறாங்க. அப்போ அங்கே ஒரு கூட்டம் என்ன பண்ணுதுன்னு சொன்னாக்கா, நன்மையை மட்டுமே செய்யுது ஆனால் தீமையை தடுக்கவில்லை. இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நன்மையும் செய்கிறாங்க தீமையும் தடுக்கிறாங்க. எப்படிங்க, நன்மையும் செய்கிறாங்க தீமையை தடுக்கிறாங்க. அப்போ அந்த நன்மை மட்டுமே செய்யக்கூடிய கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வராங்க. ஏன்பா உங்களுக்கு இந்த வேலை, இதெல்லாம் அப்படி குர்ஆன் வசனம், ஏன்பா உங்களுக்கு இந்த வேலை, போய் வேறு எதாவது வேலையை பாருங்கப்பா. அப்படி என்ன பண்ணுறாங்க, அந்த நன்மை செய்யக்கூடிய கூட்டத்தை என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், நன்மையை செய்து தீமை தடுக்கக்கூடிய கூட்டத்தில் வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, போய் வேலையை பாருன்னு சொன்னதுனால அப்போ அல்லாஹ் விடுவானா? அப்போ அல்லாஹ்வுடைய கோபம் பாருங்க என்னாச்சு, அந்த நன்மை செய்த கூட்டத்தையும், எப்படிங்க தீமையை தடுத்த கூட்டம் அல்ல, தீமை செய்த கூட்டத்தையும் நன்மை செய்த கூட்டத்தையும் ரெண்டு பேரையும் நல்லா நீங்கள் விளங்கிடணும். அப்போ இஸ்லாத்தை பொறுத்தவரையில நன்மை ஏவி தீமை தடுக்கிறது ஒவ்வொரு முஸ்லீமுடைய கடமை. ஆக அந்த நன்மை செய்த கூட்டத்தையும் தீமை செய்த கூட்டத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறுமைப்படுத்தப்பட்ட குரங்குகளாக மாற்றிவிட்டான், சிறுமைப்படுத்தப்பட்ட குரங்குகளாக மாற்றிவிட்டான். முடிஞ்சு. ஆக ஒவ்வொரு முஸ்லீமும் நன்மையை ஏவி தீமை தடுக்கவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய சாபம் கண்டிப்பாக நம் மீது இறங்கும். நாளை நாம் மறுமையிலே கை செய்தப்பட்டவர்களாக, கலிமாவுடைய அர்த்தத்தை தெரியாதவர்களாக நாம் மரணிக்க கூடாது. எனவே நாம் இன்றிலிருந்து நாம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும், இன்றிலிருந்து நாம் நன்மையை ஏவ வேண்டும், தீமை தடுக்க வேண்டும். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த உயரிய சிந்தனையோடு இந்த இடத்தை விட்டு நாம் செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருடன் கூறியவனாக என்னுடைய உரையை முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.